ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து முள்ளங்கியில் ஒரு சட்னி, முள்ளங்கி துவையல் எது வேணால் வச்சுக்கலாம். அது பண்ண போகிறேன். ஒரு முள்ளங்கியை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாண்டி பார்க்கலாம். வாண்டியை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி கடுகு வந்து தாளித்து நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, மூணு மிளகாய் வத்தல். இதை வந்து கொஞ்சம் ட்ரை, அதாவது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவு ப்ரௌன் ஆனவுடனே இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றணும். அதே எண்ணெயவே வச்சுட்டு அது கூட ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு, இது கூட பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது லைட்டாக இது வதங்கணும். அது கூட திருகி வச்சுருக்க முள்ளங்கி கொஞ்சம் கருகப்பிள்ளை போட்டு நான் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா, வெறும் முள்ளங்கி, அந்த கடலைப்பருப்பு, மிளகாய், அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு அரைச்சாலே போதும். சில பேருக்கு முள்ளங்கியினுடைய ஸ்மெல் பிடிக்காது, அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து லைட்டாக இந்த ஹீட்டில் பிரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுது. இதை நான் தோசை, இட்லி, சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த முள்ளங்கி வந்து இந்த சிறுநீரக கற்கள், வயிறு வலி அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே, முள்ளங்கியை பச்சையாகவே அடைச்சி சாறு எடுத்து வெறு வயிற்றில் கிளம்புற குடிக்கும்போது அந்த கல் வந்து கரைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஏகப்பட்ட அந்த சிறுநீரக சம்மந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது. இந்த முள்ளங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. டோட்டலாகவே காய்கறிகள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.